சென்னை பெரம்பூரில் உள்ள S2 திரையரங்கின் பார்க்கிங் பகுதியில் பைப் லைன் விழுந்ததில் 6 கார்களும் ஒரு ஆட்டோவும் சேதமடைந்தன. புகாரின் பேரில் செம்பியம் போலீசார் விசாரணை செய்தபோது சேதமடைந்த வாகனங்களை சரி செய்து கொடுப்பதாக திரையரங்கு நிர்வாகத்தினர் உறுதியளித்தனர். படம் பார்க்க வந்தோம் சார், 6:30 மணிக்கு ஷோக்கு படம் பார்க்க எல்லாரும் வந்தோம், நிம்மதியா படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 3 hour படம் முடிஞ்சு வந்து பார்த்தா இது மாதிரி ஃபுல் கார் மேலே எல்லாமே பைப் லைன் ஃபுல்லா டேமேஜ் ஆகி விழுந்திருக்கு. இப்போ நாங்களே இதே மக்கள் எல்லாம் உள்ளே இருந்தோன்னு வச்சு என்ன ஆகுறது, நான் ஒரு குழந்தை குட்டியோடு நான் வரேன், இப்போ இங்கே எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கார் எடுக்க வரேன், மொத்த கார் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. கேட்டால் இந்த S2 மாவால் எல்லாம் கோர்ட்டு இதில் போயிடுச்சு, எங்களுக்கும் இதுக்கும் பொறுப்பு இல்லை, இன்சார்ஜ் யாருன்னு கேட்டால் அவர் வராரு 1 hour சொல்கிறாங்க. மக்கள் நாங்கள் எல்லோரும் நின்றுட்டுருக்கோம், இதுக்கு மேலே பண்ணோன்னா வேறு பிரச்சனைகள் தான் ஏற்படும். காரை விட்டு எப்படி சார் வர முடியும், ஒரு காரும் எல்லா கார் மேலேயும் கார் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ யார் தான் பொறுப்பேற்றுப்பான்ற, பொறுப்பேற்றுற இன்சார்ஜ் இங்கே வரவே இல்லை, இன்னும் கூட ஆகுது 1.5 hours ஆகுது, யாருமே வரல, எந்த இதுவும் இல்லை. ஒரு குழந்தை மேலே விழுந்தோ இல்லை யாராவது உயிர் சேதம் இருந்தால் எப்படி, இவ்வளோ பெரிய மால் கட்டியிருக்காங்க, ஒரு ப்ராப்பராக வந்து மாலுக்கான ஒரு இது இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கரெக்டாக இது பண்ணலை, ஆளுங்களும் சரியில்லை, ஃபுல்லாக ஒரு இன்சார்ஜ் காசு மட்டும் வந்து பார்க்கிங்க்கு 50 rupees வாங்குறாங்க, வாங்கினதோட சரி தவிர்த்து இதெல்லாம் அவங்களோட பொறுப்பு தானே. இப்போ என் காருக்கு யார் டேமேஜ் தருவா, இந்த ஃபுல்லாக கேஸ் லைன் பைப் அப்படியே ஃபுல்லாக விழுந்துருக்கு, இது பாருங்கள் ஃபுல்லாக ஃபயர் சர்வீஸ் இது ஃபுல்லாக விழுந்துருக்கு. யாரா தலைமையில விழுந்தா என்ன ஆகுறது, எந்த காரையும் எடுக்க முடியல சார். அவங்க நீங்க எல்லாம் பிரஸ் வரத்துக்கு முன்னாடியே எங்களை மூவ் பண்ணுங்க பைப்பை தூக்கி எடுக்க சொல்றாங்க. நாங்க யாரும் எடுக்க மாட்டோம், கார் எதுவுமே வந்து நாங்க எடுக்க மாட்டோம் சொல்லிட்டோம், மூவ் பண்ண மாட்டோம், இந்த பைப்பை தூக்கவே முடியாது. 10 பேர் 20 பேர் வந்து சாதா ஆளுங்க வந்து தூக்கிட்டு என் காரை மூவ் பண்ணுன்றாங்க, நான் காரை மூவ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து கார் இங்கேருந்து வெளியே போகாது, இதுக்கு ப்ராப்பரா ஓனர் வரணும். யார் இன்சார்ஜ், எப்படி அங்க நடத்துறாங்க, ஒரு கோர்ட் கேஸ் இருந்ததுன்னா சினிமா நடத்துறதே தப்பு இல்ல, சினிமா பார்க்க வந்தோம், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் எப்படி வர முடியும், ஒரு 3 hour படம் பார்க்க முடியுதா, ஒரு பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு எதுக்கு சார் நடத்தணும், அத்தனை பேர் மக்கள் வராங்க, இது விழுந்தது மொத்த பில்டிங் விழுந்திருந்தா என்ன சார் ஆகும், ஒரு உயிருக்கு யார் சார் பதில் சொல்றது.